ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்ல மழைதான். வெளுத்து கட்டிடுவோம். ஆ வெளுத்து கட்டிடுவோம். யார் மிதிச்சது? யார பாத்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா சொன்ன பொதுவா சொன்ன பொம்பளைங்க பாத்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏ தம்பி, எங்க நான் காதல் வச்சிருந்தேன் உன் பொறாம? யார் இவங்க காதலிக்கிறது பொறாமையா? டேய், என்கிட்ட காதல் கேதல் சொல்லிட்டு இருக்காத தம்பி. நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வரோம்? குரங்கு தன் குட்டி அடி வயதுல கவிட்டு வர்ற மாதிரி ஊர் ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வரோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறத, அவன் உங்களை திட்டுறத, இதே வேலையை பத்தி கொண்டு வரக்க பேசாம மாட்டேன். இப்படி உட்காருங்கண்ணே, போகமா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்தி பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்டின் பண்ணிக்கல. என்னமா வாசிக்கிறப்பா? உன் கைய கொண்டா, உன் கைய கொண்டாப்பா. இந்த அந்த கைய அண்ணே, என்ன வாசிக்கவே இல்லையே? வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிதா இருக்குமோ? தம்பி, சாடா நல்லா இருக்கல? டேய் படுவா, இந்த சிக்னல் எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியவர்களே, இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனில் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள் பெரியவர்களே. தாய்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம். ஐயோ, நேற்று நாடகத்துல முருகர் வேஷம் போட்டது நீங்க தானே? நானே. மாமா, இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா. இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை, ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ, சுத்த தமிழா, பல்ல புடிங்கி வெளியறிஞ்சிருவேன். தம்பி, நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன. நீ தொழில மாத்துன, நான் சொல்ல கொடுக்குது பாத்தியா? ஊர் மேல ஆரம்பிச்சிருச்சு. ஏய், மைக்க கொடுறாங்க, வண்டி ஓடுறா. ஏய், கொரோனா விட்ட மாட. போயிட்டு வர. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் டீடைல் கொடுத்து அனுப்புங்க. பொறாம கிடைக்கல. ஐயா, நாருது கருமா. முதல் பார்வையிலே லவ் வந்துருச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அதை நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னாடி இருக்கிற துண்டு சுருட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு எப்படியே போய் இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல.
நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன வாங்குற? பாத்து புரிஞ்சுற போகுது. புந்தா உந்துட்டு போகுது. ஓசிரியா வாங்குற. இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு பத்துல பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடறதா என் வாய் சிரிக்க முடியுமா? பழம் பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃபுட் யூஸ் மை மவுத். வாங்க பழப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷ ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு நொறுக்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாவுக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே போங்கண்ணே. என்ன குழவிக்கலாம் இருக்கு? இவன் என்ன கொப்பனா? கடை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது. ரெண்டு சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50? எடியோ சீக்கிரம் காச. இருமா நோட்டு ஒட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறல்ல, என்னமோ நேரத்துக்கு சமஞ்ச போட்டு மாதிரி குறிஞ்ச தர நிமிரா போற. நிமிர்ந்து பார்க்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டது. அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவங்கள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்கல, ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பல்ல. சிட்டங்கிறது ஒரு இந்தியன் பத்தி செக் மாதிரி. ஒள்ளி நயன் பண்ணானா? என்னது நயன் பழம்? அதுக்கு நயன் பண்ணானு சியா. இந்தா இந்த சித்தே ஐயம்பு, உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே இந்த கடலை ஜாடி என்னடா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு நிறைய வேலைடா. போய் ரூம்ல வைக்கடா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியாக ஆட்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும்? அவ்வளவுதானே? நான் போய் அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சிலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவா அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. Only 2 minutes. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சில ஒரு நியாய தர்மம் வேண்டாம். கேக்கலையா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சவன அடிக்கிறதுக்கு நான் இவனா? என்ன எங்க அண்ணன் பிள்ள 1000 பாசப்பட பிள்ளை இருக்கு, அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் ஏம்புல உடஞ்சிலாம். கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வாயில் ஏற்கனவே ஊர் மேயர, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டில் சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காள ஒரு குந்தாடி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம? என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சதை வைக்கும்னு சொல்லு. கொடுக்குறேன். ஏன் ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிறானுக்கா? வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சா தான் எனக்கு நிம்மதி. பண்ணி புரள்ற பெட்ஷீட்டு தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க புரளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடிய நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷன் மாத்தி கொடுத்துற. அப்படியப்பா எவுட்டப்பா. ஆமா, ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல? அடே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது, அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன்.
என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போற? போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா தூள தள்ளி விடுறாத, எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓப்படுக்கியா? அழகே, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கடிக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? மாத்திரை போடுற. கமிங்க. எல்லாரும் கமிங்க. அப்படியப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுற. கொதிய கொதிக்க சுடு தண்ணி. கண்ணும் கண்ணல்ல, முந்திட்டானே. யாராவது? ஐயோ, என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா. அவர் பாரு, இயல் இசை நாடகம் நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமா? அந்த இயல் இசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை, நன்றாக பாருங்கள். அண்ணே, நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடைய அப்பன் ஏழு இசை நாடக நடிப்புன்னு எப்போதுமே கண்ணு கருத்துமா இருப்பாருன்னு நீங்க என்னடானா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி, நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே, தம்பி, என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குறைக்கு தன் குட்டி அடி வயத்துல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துல காப்பாத்திட்டு வர்றேன். நீங்க சொல்ற நம்ம தயாரா இல்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மள இப்ப நடந்துகிட்டா மத்தவங்க நம்ம என்ன பாங்க? இனிமே இந்த மாதிரி கட்டத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்ல, நீங்க எதுவும் போகலாம். தம்பி, நான் ஒண்ணுமே பண்ண வேணும். அந்த பொண்ணுல கேட்டு பாரு. இல்ல, சொன்னாரே. சொன்னது உன்ன என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வாணிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க, மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? அண்ணே, இந்த ஆட்டம் தர்ம யுத்த மாதிரி. ஜெயிச்சா 8 ரூபா அடைக்கு. இன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன குடுறானா? பாக்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதான் போட்டியா? போட்டேன் போட்டேன்.
இந்த திருட்டாட்டம் கேட்டு ஆடுனீங்க, எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்க கூட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டு? என்ன இத வெச்சிட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு மூணு தோசை உங்களுக்கு ஒரு தோசை. அது எப்படி? நான் தான் திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி தின்னு சொல்ல. யோ வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதை காசு கொடுக்கல, மானம் கப்பல் ஏறிப்போம். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல இருந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும்? எங்க ஊர்ல வந்து என்னையே மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா அந்த பக்கம் கொடுத்துருவ? என்ன ஐயா என்ன நீங்க தகராறு? கடவு கூலி அப்புறம் தரேன், அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீ கோச்சுக்காம போங்க. சரிங்க. ஒரு சிப்பு வளப்படம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா சோயி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துள்ளி சீட்டு கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது, பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்த பொட்டு அடிச்ச பட்டுன்னு சேர்த்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத, நானும் பேசாதே. அறிவாளர் அந்த பக்கம் திரும்புங்க. ஆமாங்க. யார்த்த சொல்லு, கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்த, ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை என் கையிலையாவது ஒப்படைக்கலாம்னு இருந்த, இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள், இந்த பண்ணிக்கும் அந்த பண்ணி குட்டிக்கும் காலிங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர். அவடையப்பா, நேரம் பார்த்து காலை வர்றியா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்கிறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன்னு இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5-star ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடையை பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணியாவது வச்சியா? அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி இருப்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி அவத்துக்கு பாவம் இல்ல, மோதிர மாத்திக்கிறப்பா. எத்தனை பாவம் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு? நான் விட மாட்டேன். முதல்ல நல்லா கட்டிடா. நான் கட்டல. நீ கட்டிக்கோ. தாலி தயாரா வச்சிருக்க. வாங்க கட்டுறா. என்னடா முடிக்கிறா? கட்டு, இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர கோமகன், 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாரியே கட்டுற நாய ஐயர்ல, நான் அம்மி விதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொல்லு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாள் கொண்டாங்க வெட்டி போட கட்டுற நாய. மொட்டை என்ன பார்த்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய்கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலை டப்பாவெல்லாம் இது கையில் கொடுத்து தெரிஞ்ச பிச்சை எடுக்க சொல்லு. கரெக்ட். இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு கதை கேட்கறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல. என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. மண்டையா, இப்போ நான் உன் முன்னால் ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவனர்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா. அப்ப என்ன பாக்குறது? இப்பவே பாத்துருவா. என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின் என்ன பண்றது? ரெண்டு காலம் இல்லாத பொண்ணை மடிச்சுதான் கொண்டு வருவாங்க. மாப்பிள்ளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கற சீதனா ஓண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுக்கி வாங்கி கொடுப்பாங்க, உனக்கு 4 wheels made in மொட்டைஸ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த என்ன சிம்மாசனத்தை ஆள போற? இந்தா இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த இருப்போ. போட முன்ன